Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா லென்டல் சூப் எப்படி பண்ணனும்ன்றது பார்க்க போறோம். ஒரு ஹை புரோட்டீன் கண்டென்ட்டா இருக்கிற இந்த லென்டல்ஸ் வச்சு தான் பார்க்க போறோம். லென்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. கிரீன் லென்டல்ஸ், பிரவுன் லென்டல்ஸ், yellow லென்டல்ஸ் அந்த மாதிரி. அதுல வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் லென்டல்ஸ் எடுத்துக்கிறோம். இது பேர் வந்து மைசூர் தால் சொல்வாங்க. இருக்குறதுலயே ரொம்ப விலை கம்மியான பருப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லென்டல்ஸ் தான். நம்ம சாம்பார் பருப்பை விட இது ரொம்ப விலை கம்மி. பட் இருந்தாலும் இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இதில் என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. மெக்னீஷியம், ஜிங்க் அண்ட் ஃபாஸ்பேட் இதெல்லாமே நிறைய இருக்குது. அது இல்லாமல் 25% ஆஃப் ஹை ப்ரோட்டீன் இந்த மசூர் தாலில் இருக்குது. இதில் வந்து அயன் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இவங்க எல்லாமே இந்த சூப்பை கன்சியூம் பண்ணலாம். ரிச் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஒரு சூப் வந்து செஞ்சு குடித்தோம்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகும். லென்டில் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு கப் வந்து மசூர் தால் எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம். ஸோ ஒரு கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ ஒரு சூப்புக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நிறைய பூண்டு போட வேண்டாம். நிறைய பூண்டு போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தில் கால் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து வாசனைக்காக, அது இல்லாமல் அதுவும் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே போட்டு ஒரு சூப் பண்ண போகிறோம். இந்த சூப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம விசில் 3 விசில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் வந்துட்டு ஒரு கப் மைசூர் பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மைசூர் தால் நல்லா வாஷ் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு, மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச். எல்லாத்தையும் சேர்த்த உடனே உங்களுக்கு சூப் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன் இதில். இப்போ சூப் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை 3 விசிலுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ 3 விசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லென்டில் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வச்சிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட ஓகே. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நெய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது நெய் ஊற்றி சர்வ் பண்ணுறதுக்காக. பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். சர்வ் பண்ணும்போது நெய் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு பவுடர் போட்டு தான் சர்வ் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சூடான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் என்ன தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு குடிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு பெப்பர் பவுடர்.
ஸோ இப்போ வந்து நெய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர்லாம் ஆட் பண்ணியாச்சு. சூப் ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹாப்டான சூப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.